ஹலோ கை சீனிக்கு நம்ம பாக்க போறது டீன் ஸ்டாரிக்ஸா சிஸ்ட தான் சோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க ஏன்னா அப்பதான் பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் சரி வாங்க நம்ம டைம் ஏபிக்குள்ள போகலாம் ஏபிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க கேக்காகுரியா மாறி இருக்க நம்ம தான் காட்டுறாங்க கோக்குருவும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகி அப்படியே ஒரு மாஸ்டரா உருவெத்திருக்கான் அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க இதை பத்தி தான் நியூஸ்லயுமே ஓது அங்க மத்தவங்களுக்கு ஒண்ணுமே புரியல வெளியில வந்து ஏதோ ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷன் போயின்னு இருக்கு ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பெரிய கேக்காகோரி அப்பியரா இருக்கான் இது வந்து கேட்டோக்கு ஒரு பெரிய கெட்ட விஷயமா இருக்கு பெனியோக்கு பார்க்க முறையே தெரியுது அது ஒன்னும் கேட்க கூறியல அது நம்ம கோக்குரு தான் எனது கோக்குருவா என்னால நம்ப முடியல அதுக்கு வாய்ப்பு இல்ல அவன் இல்ல இல்ல எனக்கு தெரியும் அது கோக்குரு தான் சோ பெனியோக்கும் வேற வழியில கோக்குருவை காப்பாத்தணும்னு அவ வெளியில போக ஆரம்பிக்கிறா ஹே நீ வந்து எங்க போகிற இந்த மாதிரி இந்த கண்டிஷன்ல உன்னால என்ன பண்ண முடியும் இல்ல என் மேல நம்பிக்கை வைங்க நான் வந்து போறேன் இந்த மாதிரி நாங்க வரும்போது ரெண்டு பேருமே தான் வருவோம் இந்த சைடு அரிமாக்கும் புரியுது இவன் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிட்டானு தடுக்கலாம் நம்ம போறானா அதுக்குள்ளேயே பின்னாடி அந்த பர்சன் தடுக்கிறான் ஆனா நீ போறது வேஸ்ட் தான் ஏன்னா அவன் வந்து யூ டவர் தூக்கடிச்சிட்டான் இருந்தாலும் அந்த டோல் கார்டியனோட பவர் அதே மாதிரி அந்த பாசராவோட பவர் சீமனோட பவர் எல்லாமே அவனுக்குள்ள போய் ஒரு மாதிரி அவன் மிருகமா இப்ப இருக்கான் இதான் அந்த சூசன் ஒன் உன்னோட லைஃப் வேஸ்ட் ஆக கூடாது நான் வந்து போறேன் இந்த சைடு அங்க மத்தவங்களும் கேக்குறாங்க என்ன கோக்குருவா பெனி அப்படியா சொன்னா ஆமா அவ வந்து அப்படியேதான் சொன்னா கோக்குருவும் ஏதோ ஒரு வேவ்ஸை எமிட் பண்றான் இதனால ஒவ்வொருத்தவங்களும் அப்படியே ஸ்டாச்சுவா மாறாங்க இதனால அந்த தாத்தாவும் பாட்டியும் அப்படியே ஸ்டாச்சுவா மாறாங்க பெனியவும் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிச்சிருப்பா அவ போற வழி முழுக்க அப்படியே ஸ்டாச்சுஸா இருக்கு யாருக்குள்ள ஒரு குழந்தை உண்டி அப்படியே இருக்கு ஆனா ஒரு சில செகண்ட்லயே திரும்ப அது ஸ்டாச்சுவா மாறிது எனக்கு இப்பதான் புரியுது யாருக்கிட்ட வீக்கான பவர் இருக்கோ அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அங்க பெனியவும் போகலாம் அப்படின்னு ட்ரை பண்றா பின்னாடி அரிமா வந்து தடுக்கிறான் நீ நினைக்கிறது எல்லாமே கரெக்ட் தான் அவன் உண்மையிலேயே நம்ம கோக்குறது தான் எல்லாமே நாங்க பிளான் பண்ண மாதிரியே போச்சு ஆனா எல்லாமே அப்படி நடக்கல அதனால தான் இவன் இப்படி இருக்கான் அதை தடுக்கணும்னு நான் போனேன் இந்த அளவு என்னால இப்போ எதுவுமே பண்ண முடியாது ஆனா இப்போ அந்த இடத்துல வந்து அவர் இருக்காரு மிகா ஜீவா இவரு வந்து என்ன பண்றாரு நீ ஒரு அபினோ சீமன் அவரோட ஒரு டபுள்னே சொல்லலாம் இப்போ அவன் பண்ற வேலைனால அங்க வந்து அந்த அபினோ சீமன் அவரோட பாடி ரிவே ஆகும் அதுக்காக தான் அவன் பண்ண இருக்கான் ஆனா பின்னியோ இப்போ எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவை அதெல்லாம் கண்டுக்காம பண்ணாம அப்படியே பெனியவும் ஓடி போக ஆரம்பிக்கிறான் ஹே ஃபேமிலியர் உனால இந்த ட்ரெயினா மாற முடியுமா ரொம்ப சீக்கிரமா அங்க போகணும் அதே மாதிரியாவது ட்ரெயினா மாதிரி இவங்க சம வேகமா அங்கல இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க வந்து பார்த்தா அங்க கோக்குறவும் நின்னு இருக்கான் திடீர்னு அந்த பர்சனும் கிட்ட வரா நீ வந்து என்ன பண்ண ட்ரை பண்ற நீ எதுவும் இந்த டைம்ல பண்ண கூடாது ஏன்னா எல்லாமே பிளான் தான் போய் நிற்கு சோ எதுவுமே பண்ண கூடாது இது வரைக்கும் நீ பண்ண விஷயம்லாம் எல்லாம் போதும் ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னே ஆக கூடாது ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண விஷயம் எல்லாமே வேஸ்ட் இதெல்லாம் கேக்குறவ ஒரு மாதிரி ஆகுறான் என்னது வேஸ்டா உனக்கு வந்து இன்னமும் புரியல ஏன்னா ஏன்னா இப்போ வந்து அந்த கேத்தலிஸ்டிக் கிங் அவனால் ஒரு ரேஸ் வந்து அங்கேயும் போயின்னு இருக்கும் அதனால இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி கல்லாக மாற ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கிட்ட அதிகமாக ஸ்பெல் பவர் இல்லையோ அவங்க எல்லாருமே பிடிக்க முடியாது ஏன்னா நான் வந்து இப்போ அந்த ரிச்சுவலை ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதனால இது நடக்க தான் போகுது இந்த உலகமே மாறப்போகுது என்னோட பாடி ரிவே ஆனாலே போதும் இந்த உலகத்தில் இதுக்கப்புறம் எமோஷன் ரேஞ்ச் இது எதுவுமே இருக்காது நான் ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த உலகத்தில் அதெல்லாம் இந்த இந்த மாதிரி கேட்கக்கூடிய அப்படின்னு ஒன்று உருவாகும் ஏன்னா சின்ன வயசுல சிரிக்கும் போதும் சரி அவங்க பழகும் போதும் சரி

அதுக்கப்புறம் நீ ஏன்னா உன்னோட கிளான்ல இருக்க ஆளுங்களோட ஸ்பெல் பவர் அது வந்து எனக்கு தேவைப்படும் ஆன் எனர்ஜியோட கலெக்ஷன் வந்து உங்ககிட்ட தான் இருக்கு நான் சிம்பிளா சொன்னா மரம் எப்படி ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஒரு ஆக்சிஜனா மாத்துது அதே தான் நீங்களும் வேலை செய்யறீங்க சோ உன்னோட பவர் வந்து எனக்கு தேவைப்படுது சோ சிம்பிளா சொன்னா நீயும் என் கூட இணையணும் ஆனா இது கேக்குற ஃபெமிலியர் வந்து அங்க ஒத்துக்கிற மாதிரி இல்ல அதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை வெனியை வந்து அப்படி எல்லாம் பண்ணவும் மாட்டாங்க வெனியும் உங்களோட ஒய்ஃபாலாம் மாற மாட்டாங்க எனக்கு சொல்ல பிடிக்கல இருந்தாலும் நான் சொல்றேன் பெனியோ மாறினா அவனோட ஒய்ஃபா தான் மாறுவாங்க நீ ஒன்னு எப்படி பண்ணா கோக்குருவை நம்மளால பழைய படி மாத்த முடியும் என்னது இதுக்காக எல்லாம் நம்ம பெனியோ வந்து அப்படி பண்ணுவாங்களா என்ன வாய்ப்பே இல்ல ஆனா பெனியோ கம்னு இருக்க சொல்றான் சரி எனக்கு கொஞ்சோண்டு நேரம் தாங்க நான் வந்து யோசிச்சு சொல்றேன் சரி நீ வந்து சீக்கிரமா பண்ணு இல்லனா இந்த கேத்தலிஸ்டிக் இங்கால இந்த உலகமே ஒரு மாதிரி ஆகலாம் இதுக்கப்புறம் அவ ரூம்ல தனியா உட்காந்து நம்ம பெனிய கூட கோக்குரு ஸ்பெண்ட் பண்ண டைமை பத்தி எல்லாம் யோசிச்சு பாக்குறான் வெளியில ஃபேமிலி இருக்க ஒண்ணுமே புரியல நான் இந்த மாதிரி டைம்ல என்ன பண்றது கண்டிப்பா பெனியோ வந்து சேரக்கூடாது ஏன்னா நான் அவளோட பர்சனலான சிக்கிகாமி அப்படி நடக்கவும் விட மாட்டேன் இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது வந்து பார்த்தா அவள் ஆல்ரெடி உட்காந்துருக்கா என்ன விஷயம்னா நான் வந்து யோசிச்சிட்டேன் நான் என்ன பண்ண போறேன்னு நான் ஹபினோ சேமன் கூட சேர போறேன் என்ன அதுக்குள்ள நீங்க எப்படி பண்றீங்க அவன் ஒரு முட்டால் அவன் வந்து உங்களை அழுவ வச்சான் அவன் கூட போய் போய் நீங்க சேரணுமா என்ன அவ்வளோ ஈஸியா நீங்க ஒத்துக்கிறீங்களா சண்டையே போடாம எதுக்கு நீங்க இப்படி பண்ணீங்க இல்ல இது வந்து அவளைக்கு ஈஸி இல்ல நான் ஒன்னும் ஈஸியாக ஒத்துக்கல ஃபேமிலி இருக்கும் இப்பதான் புரியுது என்ன மன்னிச்சிருங்க பெனியோ இதுக்கப்புறம் வேற வழி இல்லாம ஹபீனோ சேமன் அவரு கூடிய அவ போக ஆரம்பிக்கிறான் இந்த சைடு அவங்க ஃபைனலி உள்ள வந்துடுறாங்க உள்ள வந்தோடனே அவ கோக்குரோ பத்தி தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறான் அதுக்குள்ளேயே ஹபினோ செய்மன் அவரோட ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ணி அவரோட பழைய ஃபார்முக்கும் வரான் அவ்வளவுதான் இந்த பூமி வந்து புதுசா பிறக்க போது இருக்கிற இந்த உலகமே மாறினாலும் இந்த ஸ்கை ஒண்டி மாறாது இது தான் அப்படியே இருக்கு அந்த ரிச்சுவலும் ஸ்டார்ட் ஆகுது கோக்குரோ மேல பட்ட அத்தசக்கிண்டே அவனும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி ஒரு ஹியூமனா மாறான் அங்க அறிமாவும் ஓடி வந்து பாக்குறாரு எல்லாமே உன்னோட பிளான் படி தான் போயிருக்குல்ல ஆமா எல்லாமே என் பிளான் படி தான் போச்சு ஆனா நான் போனக்கப்புறம் இதுக்கப்புறம் உன்னோட வேலை தான் இருக்கு அறிமா இதுக்கப்புறம் கோக்குரோ எழுந்து பாக்குறான் பார்த்தா பாக்க பக்கத்திலேயே அரிமா இருக்காரு ஆமா எனக்கு என்னாச்சு அந்த யூட்டா தோத்து போனா இல்லையா அவனை தோக்கடிச்சனா நீ அவனை தோக்கடிச்ச தோக்கடிச்சக்க நீ ஒரு கேத்தலிஸ்டிக் கிங்கா மாண இந்த உலகத்துல இருக்க கவுண்ட்லெஸ் ஆன மக்களோட ஸ்பெல் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ண வந்து எதுக்கு அப்படி பண்ண நான் செத்து போயிருக்கணுமே எதுக்கு நான் சாகல அபினோ சேமன் அவரோட பவர் வந்து உண்மையிலேயே அதிகமா இருக்கு ஏன்னா நீ வந்து சாக வேண்டியது ஆனா நீ சாகாம திரும்பவும் போலச்சு அந்த கேத்தலிஸ்டிக் கிங்கா மாண எல்லாமே அவரோட பிளான் படிதான் போச்சு ஆனா நான் எதுக்கு சாகல எல்லா தப்புமே தான் நான் இப்ப வாழ்றதுக்கு எந்த சுத்தமான அத்தமும் இல்ல அதுக்குள்ளே அந்த பெமிலியரும் வந்து கத்த ஆரம்பிக்குது என்னது அர்த்தம் இல்லையா உன்ன நீ வந்து உண்மையிலேயே ஒரு பைத்தியம் தான் இதை பாரு இத பெனியதா போகும் போது கொடுத்தா நீ கோக்குற மீட் பண்ணா இத வந்து திரும்ப அவங்க கிட்ட கொடுன்னு ஏன்னா அவ உன்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அவ வேண்டா விருப்ப அங்க போனா தெரியுமா அதான் ஒரு கேக்கா குறின்னு தெரியும்ல அப்புறம் எதுக்கு அவ என்ன காப்பாத்தணும்னு போனா இல்ல நீ வந்து உண்மையிலேயே முட்டால் தான் நீ ஒரு பெரிய முட்டாள்டா என்னதான் நீ ஒரு கேக்கா குறியா இருந்தாலும் அவ உன்னை விரும்புறா நீ வந்து அதே பர்சன் தான் அந்த என்மாட கோக்குறோம் அது நீ தான் என்னதான் ஒரு கேக்கா குறியா இருந்தாலும் அவ உன்னை ரொம்ப விரும்புறா ஆனா ஹபீனோ சேமன் கூட அவ போயிட்டா இப்போ நம்ம எப்படி காப்பாத்துது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா இப்போ காப்பாத்தணும்னா கூட அந்த ஸ்பெல்லை வந்து இவங்க உடைக்கணும் அந்த ஸ்பெல்ல கிராக் பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அதுவும் ஹபினோ சேமன் தான் ஏன்னா அவரால் தான் அதை கிராக் பண்ண முடியும் அரிமா கிட்டையும் ஸ்பெல் இல்ல ஏன்னா எல்லா ஸ்பெல்லையுமே ஆளு வந்து தூக்கிட்டான் ஆல்ரெடி இவங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னு தெரியாம இருப்பாங்களா அந்த டைம்ல அந்த பொண்ணு பாசரா அது வந்து சொல்றது இந்த மாதிரி என்னப்பா ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கிற மாதிரி இந்த மாதிரி டைம்ல நீங்க ஒரு ஆட்டத்தை போடணும் அப்படியே அந்த பாட்டு வழியா சொல்றது இந்த மாதிரி நீ நம்பிக்கையை தளரவிடக்கூடாது எல்லாம் மே தலைவிதி தான் நீ நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்கும் நீ கவலையைப்பட இதே மாதிரி அந்த பாட்டம் முடியுது நம்ம கோக்கருக்கும் ஒரு ஹோப் கிடைக்குது உன்ன பார்க்கும் போது பாசாரா மாதிரியே தெரியல ஆனா உங்களை பார்க்கும் போது இந்த மாதிரி டைம்ல என்ன பியூரிஃபை பண்ணும் அப்படின்னு பாக்குறீங்க போல இல்ல இல்ல இந்த மாதிரி டைம்ல இல்ல சரி ஏதோ ஒண்ணு இப்போ ஹியூமனிட்டியோட நம்பிக்கை உன் கிட்டதான் இருக்கு ஸ்டார் உன்னோட வேலையை நீ பண்ண இதுக்கப்புறம் அறியுமா அங்க எல்லா ஸ்பில்லையுமே அவன் மேல செலுத்த ஆரம்பிக்கிறாரு அவ்வளவுதான் இதுக்கு மேல என்கிட்ட கிட்ட இல்லப்பா என்னால இதை தான் பண்ண முடியும் அதுக்குள்ள மேல அந்த ஹபினோ ஹபின் அவரே சொல்றாரு அறியுமா இதுக்கு தான் நீ நான் சொல்ற விஷயத்தை பண்ண போறேன் ஏன்னா நேச்சர்ல இருக்க எல்லாரோட ஸ்பெல்லுமே இந்த உலகம் முழுக்க பரவ அந்த பூ பூத்தக்கு அப்புறம் எல்லாருக்கிட்டயும் நேச்சர் பரவும் அதுக்கப்புறம் என்ன இந்த உலகம் முழுக்க இந்த காடால உருவாக்குன பசங்க இவங்க வண்டிதான் நீ பண்றதெல்லாம் சரியில்ல நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் நீ பண்றதுக்கு நீ சொல்லு இப்ப பண்றது சரியான விஷயமா ஹியூமனுக்கு கோவம் எமோஷன் இதெல்லாம் ரொம்ப தேவை அதெல்லாம் இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்னெசரியான விஷயம் தான் சோ தேவையில்லை வளர்ந்தக்கப்புறம் அவங்களுக்கு தேவையானவங்களை அவங்களே சூஸ் பண்ணிப்பாங்க பண்றதெல்லாம் சரியில்லை நீ சொல்றது பண்றது எப்படி தெரியுமா இருக்கு ஒரு குழந்தையை பொறக்க வைக்கணும்னா கூட நம்ம மிஷின் மாதிரி எல்லாத்தையுமே பண்ணும் போல உங்களோட வாழ்க்கையே மிஷின் மாதிரி மாறிடும் அப்படி இல்ல இந்த உலகமே மாற போது கோக்குரு கடுப்பாயிட்டாங்க பயங்கரமா தாக்குறான் ஹேய் உன்னால இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது சோ கம்னரு நான் சொன்னதை பண்ண அறியுமா இதுக்கப்புறம் அங்க எல்லாருமே வராங்க அங்க மாயராக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஹே கோக்குரு நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீ வந்து நார்மல் ஆயிட்ட ஆனா இப்போ பெனிய வந்து எங்க இருக்கா பெனியோட பேரை கேட்டோனே அவன் ரொம்ப சோகமா வரான் பெனியோ வந்து இப்ப மாட்டிக்கினா அந்த விஷயம் தெரியுதா அதுக்குள்ள இப்ப அபினோ சேமன் அவரோட உடம்புக்கு பதிலா இப்போ நம்ம பெனியோட உடம்பு தான் அதுக்குள்ள இருக்கு நம்ம தான் எப்படியாச்சும் அவளா காப்பாற்றணும் இதுக்கு எல்லாருமே ஒத்துக்குறாங்க ஏன் அரிமாவும் ஒத்துக்குறாரு இதுக்கப்புறம் அவங்க வண்டி எத்துனு சமவேகமா போறாங்க ஆனா வழி முழுக்க அவ்வளவு தாக்குதல் நடக்குது இந்த தாக்குதலை வச்செல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த ஃபேமிலியர் இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே ஆகுது ஆனா திடீர்னு அந்த அட்டாக்ஸ் எல்லாமே ஒன்னு சேர்ந்து ஒரு ப்ளேடு மாதிரி மாறி அப்படியே அந்த காரியம் தூண்டாக்குது அங்க எல்லா அட்டாக்ஸும் இவங்க மேல பட போது நல்லவல ஷேகன் வந்து அங்க காப்பாற்றுறாரு என்கிட்ட அரிமா கொடுத்தா இந்த ஸ்பெல் பவர் இருக்கு ஸோ நீங்க நம்பிக்கை நம்பிக்கையோட முன்னாடி போங்க மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் முன்னாடி போகும்போது நிறைய தடையும் வந்தா அங்க மூறமெல்லாம் டோர் வந்து அதை தடுக்கணும்னு அங்க ஆச்சன் வந்து உள்ள போய் தடுக்கிறான் சீக்கிரம் என்ன தாண்டி முன்னாடி போங்க அதே மாதிரி அவங்க போறாங்க உள்ள இன்னும் டேப்ஸ் அதிகமாவுது அங்க ஒரு ஒருத்தங்க காப்பாத்தி காப்பாத்தி வராங்க கடைசியா ரேகவும் காப்பாத்தி விட்டு அவன் மாட்டிக்கிறான் இந்தா இதை வச்சுக்கோ சீக்கிரம் போய் அங்க பெனியாவை காப்பாத்த பாரு பின்னாடியே இன்னொரு டேப் வந்து நல்ல வேலை மயரா வந்து காப்பாத்துறா இருந்தாலும் மயராக்கும் அங்க அடிப்பத்த மயரா நீ வந்து ஓகே தானே எனக்கு வந்து பரவாயில்ல நான் ஓகேவா தான் இருக்கேன் ஆனா பெனியவா நீ காப்பாத்தணும் சீக்கிரம் இதை வாங்கிக்கோ அதுக்கப்புறம் நீ பெனி அவ விரும்புற அந்த விஷயத்தையே சொல்லு ஒரு ஹக்கியம் கூட சரி நீ கவலைப்படாத நான் கண்டிப்பா அவ கூட தான் வருவேன் ஆனா கடைசி வரைக்கும் என்னோட ரொம்ப ஒர்க் அவுட் ஆகல என்ன பண்றது கோக்குரு வந்து இப்படி தானே கூக்கரு சம வேகமா மேல போறான் மேல போகும் போதே அவனுக்கு தெரியுது இந்த மாதிரி பெனி வந்து மேலே தான் நினைக்கிறேன் ஆமா என்னாலயும் ஃபீல் பண்ண முடியுது பெனியோட பிரசன்ஸ் எனக்கு நல்லாவே தெரியுது ஒரு கட்டத்துல அந்த ஃபேமிலியரும் மாங்கி கீழே விழுது கூக்கருக்கும் வேற வழியில அவங்க கொடுத்த அந்த டெய்ல்ஸ் மேன் அது ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி சம வேகமா போய் காப்பாற்றுறதுக்கு போறான் இங்கேயே இந்த ரெண்டு எபிசோட முடியுது இன்னமும் ஒரு ரெண்டு எபிசோட் தான் அதை நான் கமெண்ட் பண்ணியே போடுறேன் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க அவ்வளவுதான் ஒரே ஒரு வீடியோல நம்ம சீக்கிரமாவே இந்த அனிமையை பார்த்து முடிக்க போறோம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க